வெல்கம் டு தமிழ் சமையல். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச கேசரி. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். பேன் சூடான உடனே 2 ஸ்பூன் கீ சேர்த்துக்கலாம். முந்திரி திராட்சையை நெய்யில் ரோஸ்ட் பண்ணிடலாம். அரை ஸ்பூன் கீ சேர்த்துடலாம். ஏற்கனவே கொஞ்சம் நெய் இருக்குது அதுலேயே. 1 கப் ரவை எடுத்திருக்கேன். மிதமான சூட்டில் ரவையை ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். கலர் சேஞ்ச் ஆகாமல் 1 நிமிஷம் ரோஸ்ட் பண்ணாலே போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். 1 கப் ரவைக்கு 2 கப் தண்ணி சேர்த்துடலாம். ஒரு பிஞ்ச் ஃபுட் கலர் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கலாம். நெய் அதிகமாக சேர்த்துக்கும் போது கேசரி கொஞ்சம் திகட்ட ஆரம்பிக்கும், அதனால் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சு வருது. இந்த ஸ்டேஜில் நாம் வச்சுருக்க ரவையை சேர்த்து நல்லா கலந்து விடலாம். கட்டி சேர்ந்துடாமல் நல்லா கலந்து விடலாம். ஸ்டவ்வை மிதமான சூட்டில் வச்சு நல்லா கலந்து விடலாம். ஒரு கப் ரவைக்கு 1 கப் சுகர் எடுத்து மிக்சியில் நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதுவும் சேர்த்துடலாம். மூணு ஏலக்காய் பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதுவும் சேர்த்துடலாம். நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க முந்திரி திராட்சையும் சேர்த்துடலாம். சூடு ஆறினதுக்கப்புறம் கொஞ்சமாக கெட்டி ஆக ஆரம்பிக்கும், அதனால் இந்த ஸ்டேஜ்லேயே ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட கேசரி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.